சூரியமரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். தாரா வந்து ஒரு சதி திட்டத்தை போடுறாங்க. மாரி வந்து முடியடிப்பாங்களா இல்லையான்னு சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டியிருந்துச்சு. ஆதரவு வந்துட்டாங்க. கிரீடத்தை எடுத்து அம்மன் தலையில் வந்து வைக்கிறாங்க. அப்பான்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல எப்படியோ அம்மனுக்கு வந்து கிரீடத்தை வந்து சாத்தியாச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் தாரா இதெல்லாம் பார்த்து வந்து சே நம்ம இந்த கிரீடத்தை வந்து ஒழிச்சு வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க முடியாமல் பிடிச்சி இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்குது சிஸ்டர். உடனே வந்து நீங்களே உங்கள் கையாலேயே வந்து பூஜை பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குருக்கள் வந்து சொன்னோன்னே பார்த்தீங்களா சிஸ்டர், அதாவது செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சால் தான் வந்து மரியாதை கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி மாரியே வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு சூர்யா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதெல்லாம் யாருக்கும் மனசே வராது. நீங்கள் இந்த கோயிலுக்காக வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு இப்போ பரிவட்டகம் கட்டி உங்களை கௌரவப்படுத்த போகிறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டனும் வந்து தாராக்கு பேர் எதிர்ச்சி ஆகிடுது. சிஸ்டர், நம்ம கண்ணு முன்னாடியே வந்து மாரிக்கு பரிவட்டம் கட்ட போகிறாங்களே, இதை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி சிஸ்டர் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரமணியும் யோசிச்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து சூர்யாவுக்கு வந்து பரிவட்டம் கட்டுறப்ப எல்லோரும் வந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் இதெல்லாம், நீங்கள் தான் எப்போதும் வந்து பெரிய ஆள், எங்கள் அம்மாவுக்கு கட்டுங்கன்னு சொல்லி சூர்யாவுக்கு சொல்ல மனசு வராமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதே சமயத்தில் மாரிக்கும் வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. சிஸ்டர் உங்களை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப தேவி பாப்பாவுக்கும் வந்து பரிவட்டம் வந்து கட்டி விடுறாங்க. சிஸ்டர் அந்த குழந்தைக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட நமக்கு இல்லாமல் போச்சு, இனிமேட்டு இங்கே இருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல தாராவும் சங்கரபாணியும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க போல இருக்கு. அப்போன்னு பார்த்து சங்கரபாணி யார்கிட்டையும் வந்து ஃபோன்லலாம் பேசி வர சொல்லியிருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, மாரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து திட்டத்தெல்லாம் முறியடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காம்மா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பார்த்துக்கலாண்டா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து புதுசாக வந்து நான் வேலைக்கு வந்து சேர்த்துருக்கேன்னு சொல்லி தாரா வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே யூனிஃபார்மோட சூப்பராக வந்துட்டீங்க, சூப்பரியா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் நீங்கள் சொன்னால் சேர்த்துப்பாங்களா, மாறி சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்களா, அந்த மேனேஜர் முதல்ல கூப்பிடு, இவங்களை வச்சு மிஷினரிஸை வந்து ஏதாவது வந்து ஆக்கி விட்டுறலாம், அதுக்கப்புறமேட்டு எப்படி இவங்களால வந்து நாளைக்குள்ளே பொருளை கரெக்டாக டெலிவரி வந்து பண்ண முடியும், டெலிவரி பண்ணலனா சூர்யாவுக்கும் மாரிக்கும் வந்து சண்டை மூட்டி விட்டுறேன், இவளால் தான்ப்பா வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி இந்த கம்பெனி வந்து நம்ம கீழே வந்து கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் என்ன நம்ம வச்சு தான் சட்டங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்ன இதனால வரும் 500 ரூபா வந்து கம்மியாக போகுது, பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கிறத விஷயத்தை விட பணத்தை விட நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிச்சாகணும் சிஸ்டர், ஜெயிக்கணும் சிஸ்டர், அதான் முக்கியம், 500 கோடி போனால் போயிட்டு போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சங்கரபாணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் வந்து கூப்பிட்டோன்னே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கோம், மேடம் புதுசாக ஒரு ஆளெல்லாம் சேர்க்க வேணாம் மேடம், சூர்யாக்கிட்டையும் மாறிக்கிட்டையும் வந்து ஒப்புதல் வாங்காமல் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற மேனேஜர், நான் யாரும் என்ன எதுன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, பழைய தாராவை நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கடுப்பாய் கண்ணா அப்படின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மேடம் நான் எதுவும் தப்பாக அதுவும் சொல்லியே, அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து சேர்த்துக்கிறோம் மேடம், இன்னும் 2 நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தாராவே எழுத்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா உடனே வந்து அப்படியெல்லாம் இல்லை மேடம், ஏன் மேடம் நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே சேர்த்துக்கலான்னு பார்த்தேன், நிறைய பேர் இருந்தால் ப்ராஜெக்ட் மூவ் ஆகுறது ஈஸியாக தானே இருக்கும், இவங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே உடனே அவங்க குடுக்குன்னு போகிறாங்க. அந்த ஒரு ஹெட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள வந்து கூப்பிட்றாங்க, இவங்க ரெண்டு பேர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே சரிப்பா நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வேலையெல்லாம் பாருங்கன்னே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குண்ணே கரெக்டாக வேலை பார்க்குறோன்னே ஃபஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே நீங்கள் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து காரியத்தை வந்து சாதிச்சிருவாங்க, இவங்க ரொம்பவே வந்து பிஸ்தாப்பா இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாணியனும் வீட்டுக்கு வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து சூர்யாவும் மாரியும் மாடியில் வந்து இருக்காங்க, வெனிலா வந்து வராங்க. வெனிலா வீட்டுக்குள்ளே வந்தோடனே காஃபி சாப்பிட்றியாங்கிற மாதிரி கேட்குறாங்க, டீ சாப்பிட்றியான்னு வெனிலா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி வெனிலா சொல்கிறப்ப ஆஸ்னி வந்து சூப் சாப்பிட்றியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா சிஸ்டர், காஃபியில் ஆரம்பித்து சூப்பில் வந்து நிற்கிறா, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஆனால் எத்தனை நாள் இந்த வீட்டில் நம்ம இருந்திருப்போம், ஆனால் எதுவுமே நமக்கு தரவே இல்லையே சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கிறப்ப சூர்யாவும் மாரியும் மாடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு வெனிலா திடீர்னு வந்திருக்கீங்க, ப்ராஜெக்டை வந்து கூடிய சீக்கிரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம், அதுக்கான ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து சிக்னேச்சர்லாம் நீங்கள் போட வேண்டியது இருக்குன்னோட அப்படியே கியூட்டா அழகாக வந்து சிக்னேச்சர்லாம் மாறி வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஃபைலில் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சூர்யாக்கிட்டையும் வந்து ஒப்புதலுக்காக கையெழுத்து வந்து வாங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து தலையிடவே மாட்டேன், எல்லாத்துக்கும் வந்து நீ தான் பொறுப்பு சரியா,
நீ பத்திரமா இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு கீழே தானே மாறி, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது யார், நீ தான், முடிச்சு வைக்க போகிறது யார், நீ தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் நீ தனிப்பட்ட முறையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதிச்சு காட்டணும், இந்த பேர் புகழ் எல்லாம் வந்து உனக்கு தான், கடைசி நேரத்தில் வந்து என்னால் தான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக வந்து முடி, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஸ்னியும் நம்ம ஸ்டீஜாவும். சூப்பர் மாமா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர்னு எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு, மாரிக்காக எல்லாமே வந்து சிறப்பாக செய்வீங்க, ஆனால் இப்படி செய்வீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி அருமையாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கம்பெனியில் அவள் இருந்தாலும் சரி, அவள் என்னோடய ஒய்ஃப் தான், அவள் சாதிக்கிறத நான் சந்தோஷமாக தானே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது மாதிரி ஹஸ்பண்டு கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி ஆஸ்னியும் அந்த இடத்துல ஸ்டீஜாவும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கம்பெனிக்கு போங்க, அங்கே நடக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி மேற்பார்வை பார்த்துருன்னோடனே கம்பெனிக்கு வந்து போகிறாங்க. நம்ம மாரியும் வெண்ணிலாவும் போகும்போது கார் கதை வந்து திறந்து விடுறாங்க. வெண்ணிலா மாரி வந்து மாசம் வந்து இறங்கி வராங்க. அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க எல்லாட்டையும் வந்து கேட்குறாங்க, ஒர்க் நல்லா போயிட்டுருக்கா? சூப்பராக போயிட்டுருக்கு மேடம், நாளைக்குள்ளே டெலிவரியே பண்ணி கொடுத்துர்லாம், நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த விஷயத்தில் நம்ம சாதித்ததுனால கூடிய சீக்கிரம் நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுவோம் மேடம், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க போகிற தருவாயில் தான் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சே வந்து என்னது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க மேடம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், நீங்கள் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, அதுவும் டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு கூட போகாமல் எங்கள் கம்பெனியை சாரி நம்ம கம்பெனியை சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னு மாரி வந்து சொல்கிறாங்க. மேடம் எல்லோரும் வந்து வேலை செஞ்சு முடி, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சு சூப்பராக முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வரக்கூடிய லாபத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து கொடுத்துட்டீங்க, நீங்கள் எங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கிறப்ப நாங்கள் அதை விட பல மடங்கு வந்து நம்ம கம்பெனி வந்து அடுத்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்ல, நிச்சயம் நீங்கள் இல்லைன்னா என்னால் சாதிக்கவே முடியாது, இந்த வெற்றிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழிலாளர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி மாரி வந்து சூப்பராக வந்து தூள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அரவிந்த் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏய் வந்த வெளியே பாருங்கடான்னு சொன்னோன்னே அவங்க ஏதோ ஒரு ஸ்க்ரூவெலாம் வச்சு கழட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஏதோ பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு சார் சூப்பராக முடிச்சாச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாரி வந்து ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் சூப்பராக போகுதுங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே வந்து எல்லா மிஷினரிஸும் வந்து நின்றுது. அந்த ரெண்டு பேர் வந்து தாராவோட அசிஸ்டண்ட் வந்து வேலையை பார்த்ததுனால இங்கே வந்து மிஷினரிஸ் வந்து நிற்கிது. என்னாச்சு தெரியலையே மேடம், நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம், இல்லாட்டி வந்து வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து சரி பண்ணிடலாம், இதெல்லாம் சாதாரண ஒரு பிரச்சனை தான் மேடம்ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை வந்து அப்படியே லேசாக வந்து விட்டுறாங்க. தாராக் ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அரவிந்த் அப்படியாப்பா இதை லேசான பிரச்சனைன்னு வேறு நினச்சிட்டு இருக்காங்களா, அதுவும் நமக்கு நல்லதாக போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாராவும் சங்கரபாண்டி.